நாகரிகம் இல்லாத உலகமாயுது. நாகரிகம் இல்லாத உலகமாயுது. அதாவது வந்து ஒரு படிச்சுக்கிறாங்க, ஓரளவுக்கு எவ்வளவு படிச்சுக்கிறாங்க, ஒரு டிகிரி முடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. டிகிரி முடிச்சுக்கிறாங்க, ஒரு ரெண்டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், ரெண்டு மூணு வருஷம் வேலைக்கு ஜாயின் பண்ணி ஏதோ ஒரு கம்பெனியில் இருக்கிறாங்க. அந்த இருக்கிறவங்க ஒரு 20-25 வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் பார்த்துட்டு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு கேட்குறாங்க. நீ டிகிரி டபுள் டிகிரி முடித்தாலும் சரி, சில டிகிரிகள் முடித்தாலும் சரி, பல டிகிரிகள் முடித்தாலும் சரி, ஒரு பேச்சு நாகரிகம்னு ஒன்று இருக்குது, ஒரு அனுபவம் நாகரிகம்னு ஒன்று இருக்குது. அது எந்த நிலையில் எப்படி கற்றுக்குவேன், எப்படி தெரிஞ்சுக்குவேன், எப்படி புரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிற சிஸ்டமேட்டிக்கே இல்லாமையே இன்னும் நிறையா சின்ன சின்ன பசங்களாக இருக்கிறாங்க. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த ஒர்க்கில் இருந்தால் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு மார்க்கெட்டிங் ஆகிட்டு ஒரு ஆஃபீஸ் ஒர்க் ஆகிட்டு அவன் அந்த ஒர்க்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸு குறைஞ்சளவு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸே உங்களை வந்து ஜூனியர்னு சொல்லுவாங்க. பேச தெரியாமல் திடுக்கு திடுக்குன்னு அந்த என்ன கேட்குறாங்களோ அதுக்கு பதில் சொல்லணும், எது கேட்குறாங்களோ அதுக்கு பதில் சொல்லணும், எது கேட்காம இருக்கிறாங்களோ அதுக்கு பதில் சொல்லிட்டு அதை அந்தந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து அதை பேசிகிட்டே இருக்கக்கூடாது. முக்கியமாக சம்பளத்தை வந்து கேட்கக்கூடாது. இப்போ கூட நான் ஒரு பையனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், அவன் வந்துட்டு சம்பளத்தை விடாப்படியே கேட்குறான். நானும் அதுலேயே தான் ஒர்க் பண்ணுறேன், நானும் அதுலேயே தான் ஒர்க் பண்ணுறேன்னு அது ஒர்க் பண்ணுறேங்கிற வச்சுக்கலாம். ஏன்னா அதை வந்துட்டு பெருசாகவே பேசக்கூடாது. நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக ரொம்ப அதிகமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்ககிட்ட போய் கேளு அப்படின்னா அப்படியெல்லாம் தப்பு எடுத்துக்க மாட்டாங்கன்னா எல்லோரும் தப்பு எடுத்துக்குவாங்க, தப்பு எடுக்க மாட்டாங்கிறதுல கேட்குறது தவறு. நீ என்ன தான் மெச்சூர்டாக இருந்தாலும் என்ன தான் டிகிரி முடித்தாலும் அது கேட்குறது தவறு. அது உனக்கு நாகரிகம் இல்லை, உன்னோட படிப்புக்கு நாகரிகம் இல்லை. இப்போ 10வது படித்தீங்கன்னே பயங்கரமான ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரிலேட்டிவில் நல்லா சம்பளம் வாங்குறீங்களும் இருக்கிறாங்க. அவங்களா விருப்பப்பட்டு நம்ம கிட்ட பேசுகிறாங்க, நேரடியாக பேசுகிறாங்க. ரொம்ப நாள் பழக்கம், ஒரு 6 வருஷம், 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 10 வருஷம் பழக்கம். நண்பர்கள், பள்ளி நண்பர்கள் வேறு, சொந்தக்காரத்தில் இருக்க பசங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கேட்காமையே அவங்க சம்பளம் சொல்கிற அளவுக்கு நம்ம பேச்சுவார்த்தையாகிட்டு நம்ம அதையே அவங்ககிட்ட சொல்லி நம்மளுக்கு என்ன வருதுன்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சரி சொன்னால் பரவாயில்லையும் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. நான் கேட்க மாட்டேன், அவங்க தேவைப்பட்டால் சொல்லுவாங்க, நான் அதையும் கேட்குறக்கு விருப்பம் இல்லை. அப்படி இருந்துக்கணும். ஒரு ஒரு மனுஷனாக இருக்க பட்சத்தில் ஒரு திங்கிங் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா நாகரிகமாக வாழணும். டப்பு டப்புன்னு எதையுமே கேட்க, ஒரு சீனியர் லெவலில் நம்ம யாராச்சும் கிட்ட பேசும்போது ஒரு 10 வருஷம், 15 வருஷம், ஒரு நம்மளுக்கு ஒரு 20 வயசு, ஒரு 40 வயசு ஆள் கிட்ட பேசும்போது பார்த்து பேசணும். அதுலையெல்லாம் வந்துட்டு நான் படிச்சுக்கிறேன், நான் வேலை வாங்கிட்டேன், எனக்கு மாதம் ஒரு 30,000 வருது, வருஷம் ஒரு 3 லட்சம் வருது, வருஷம் ஒரு 10 லட்சம் வருது, வருஷம் இப்போ ஒரு 15 லட்சம் வருது, இது கான்செப்ட் கிடையாது. ஒன்றரை படிப்புக்கு தகுந்த மாதிரி, உன்னோடய வேலைக்கு தகுந்த மாதிரி வேலை சம்பளம் அவ்வளோதான். அதுக்குன்னு 7,000, 7 லட்சம், 3 லட்சம் உன்னை விட கமியாக சம்பளம் வாங்குறவங்களெல்லாம் கீழ் கிடையாது. சரியா, அவங்களோட படிப்புக்கு அவங்களுக்கு கிளிக்கான விஷயம் அவ்வளோதான். அதனால வந்து அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுக்குன்னு உன்னோட வயசு 20 வயசுனால் 30 வயசு இருக்க ஆள் இருக்கிற அனுபவமெல்லாம் வாங்க முடியாது. ஏன்னா 10 வயசு உன்னை விட சீனியராக இருப்பாங்க. 10 வயசு உன்னை விட சீனியராக இருக்குமா, அந்த 10 வயசு அனுபவம் கிடைச்சிருக்குமா, படிச்சிருக்கலாம், நல்ல சம்பளம் வாங்கலாம், அதுக்குன்னு அந்த 30 வயசு ஆட்களை போய் வாடா ஓடான்னு கூப்பிட முடியாது, வாயா ஓயான்னு கூப்பிட முடியாது, எடுத்தறிஞ்சு பேச முடியாது, எனக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்சுக்க முடியும் சொல்ல முடியாது. ஏன்னா அனுபவ ரீதி அது ஒரு 10 வருஷம் உன்னை விட 10 வருஷங்க அவங்க வேறு விதத்தில் அடிபட்டுருப்பாங்க, வேறு விதத்தில் வேலைக்கு போயிருப்பாங்க அங்கே இடுபட்டு இருக்காது, வேறு பக்கம் போயிருப்பாங்க அங்கே இடுபட்டு இருக்காது, அவங்க நிறையா அனுபவப்பட்டிருப்பாங்க, நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க, நிறைய விஷயம் அடிபட்டுருப்பாங்க. சொன்னாலாம் அந்த சம்பளம் அதிகமாக வாங்குறவங்களுக்குன்னு ஒரு கெட்வைட் தலக்கணம் எல்லாம் இருக்குது. சொல்கிற இதில் எல்லாம் என்ன இருக்குது, 2 நாள் 3 நாள் பழகினா போது ஜாலியாக சோசியலாக. மார்க்கெட்டிங் இருக்கிறவங்க எல்லாருமே சோசியல் டைப்பு தாங்க, ஏன்னா அப்போ தான் ஆர்டர் எடுக்க முடியும். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு ஆன ஆளுகளுக்கு சரியான கட்டுப்பாடு இருக்குது. யார்கிட்ட எப்படி எப்படி பேசணும், எந்த பசங்கள்கிட்ட எப்படி பேசணும், இப்படி பேசுனா அப்படி போயிருமா, அப்படி பேசினா இப்படி போயிருமா, இதெல்லாம் கேட்கலாமா, இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு அந்த மார்க்கெட்டிங் பர்சன், அனுபவம் உள்ள மார்க்கெட்டிங் பர்சனுக்கு தெரியும். இப்போ எங்களவே நான் எடுத்துட்டிங்கன்னா, நான் ஒரு ஏசம் ஆர்எஸ்எம் இருக்கிறாரு, ஜிஎம்ஐ எனக்கு பழக்கம் தான்,
ஒரு கம்பெனி சரிங்க. அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு எப்படி பேசுவாங்கன்னு ஒரு நாகரிகமாக, நான் இவ்வளோ சம்பளம் வாங்குறப்பா எங்கள்கிட்ட பிடித்தே இருந்துக்கோன்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்மளும் ஒன்றும் ஒர்க் பண்ணுறோம், இதே கான்செப்ட். நீ எவ்வளோ சம்பளங்கிறது வேறு, இதே கான்செப்ட். நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு அங்கே போய் தடால் கூடலாம் பேசக்கூடாது. எப்போ அதெல்லாம் வந்துட்டு அமைதியாக வந்துட்டு அமைதியாக போகணும். அப்போத்தான் அடுத்தடுத்த கட்டம் ஆக முடியும். ஒரு பேச்சில் இருக்குது ஒன்றரை பேச்சு, ஒன்றரை வாயில் வரக்கூடிய வார்த்தை ஒன்றரை வேலையை கெடுத்து கீழே ஒரு ஓரமாக உட்கார வச்சிருக்கும். வாயிலையே நீ கெடுவேன், அதையுமே பேசக்கூடாது. என்ன தேவையோ என்ன கேட்குறாங்களோ அதையும் மட்டும் பேசணும். வேறு எதெல்லாம் பேசுனா தேவையில்லாத இடங்கள். ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலருக்கு இப்படித்தான், இந்த மாதிரி தான் இப்படித்தான் இருக்கணும்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்படி பேசாதனே பேசக்கூடாது, இது கேட்காதனே கேட்கக்கூடாது, இதை பண்ணாதீங்கன்னா பண்ணக்கூடாது. இதே சிஸ்டம் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் வாழணும் அப்படின்னு ஒரு ஒரு அனுபவமான ஆளுங்க சொன்னால் கேட்டுக்கணும். அது சொல்லாமே சீரியஸ் எடுத்துக்க மாட்டாங்களே, நீங்கள் தான் சீரியஸ். இது என்ன கான்செப்ட்? ஒரு அந்த பர்டிகுலர் ஏஜுங்கும் போது அதுதான் குடும்ப அனுபவம் இருக்குது, குழந்தை குட்டி இருக்குது, பொறுமை இருக்குது, எங்கே போனால் முட்டுவாங்க, எங்கே போனால் முட்டக்கூடாதுன்னு தெரியும், எவ்வளோ நேரம் காத்திருப்பாங்க. நீங்கள் போனால் ஒரு அமௌண்ட்டு கைக்கு வந்துடும். எங்களுக்கெல்லாம் வந்தீங்கன்னா போனோன்னு எனக்கு தரமாட்டாங்க. நான் காலையில் 9 மணிக்கு போனால் சாயங்காலம் 7 மணி வைக்கவே நின்று பில்லை வாங்குறதோ செக்கை வாங்கியோ வாங்கிட்டு வருவேன். அவ்வளோ பொறுமை. இப்போ இருக்கிற பசங்க முடியுமா? ஓடுவாங்க, ஒரு படத்துக்கு போயிட்டு வந்துடலாம், எதிர் பக்கம் போய் பசங்களோட டைம் பாஸ் பண்ணிட்டு வந்துடலாம். பொறுமை முக்கியம். அந்த பொறுமை அனுபவம் இருக்கிறவங்களுக்கு தான் முடியும். எல்லாருமே பொறுமையான ஆட்கள் கிடையாது, கரெக்டுங்களா? யார் பொறுமையான ஆட்கள்? இந்த காலகட்டத்தில் பொறுமையான ஆட்களுக்கு இப்போதைக்கு இடமே கிடையாது. எல்லாம் அவசரம் 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 அவசரம். எல்லாம் சின்ன பசங்க அவசரம்தான். குறைஞ்ச வயசில் அதிக சம்பளம், அதிக படிப்பு, ஒரு 25 வயசில் டபுள் டிகிரி, அவங்க ஆட்டம் போடுற ஆட்டம் வேறு லெவல். எல்லாத்தையும் தப்பு சொல்ல, நாகரிகமாக நடந்துக்கணும். ஒரு சீனியர் லெவலில் இருக்கிறாங்கன்னா, ஒரு பையன் பார்த்திங்கன்னா என்னோடய இன்ஸ்டா பார்க்குறப்படி பார்த்துட்டு இருக்கிறப்படி சார் சார்ந்தான் சொல்கிறாப்படி, நம்ம நடந்துக்கிற விதமாக, நம்ம பேசுகிற விதமாக, நம்ம மோட்டிவேஷன் கொடுக்குற விதமாக, அதுதான் அவங்க கற்றுக்கிறது. வேறு எதுவும் கிடையாது. நான் என்னை சார்ந்து கூப்பிட சொல்ல, ஏன்னா அவங்க கற்றுக்கிற விதம். எங்கிட்ட மரியாதை கொடுக்க சொல்லலை, என்னை பார்த்து அவங்க மரியாதையாக பேசுகிறாங்க. அதுதான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களே பார்த்திங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகளை எப்பவுமே விட மாட்டாங்க, தேவையில்லாத கேள்வியை கேட்க மாட்டாங்க. ஏன்னா நான் வந்துட்டு மார்க்கெட்டிங்கிறத விட கொஞ்சம் ஜாலியான ஆள். அதுக்குன்னு எல்லாத்தையுமே சொல்ல முடியாது, எல்லாத்தையுமே அமுக்க முடியாது, எல்லாத்தையும் கிண்டலும் பண்ணிட முடியாது. எது எப்படியோ அது அப்படி தான். பேச்சு பேச்சாக இருக்கணும், பேச்சு பேச்சாக இருக்கணும், பேச்சு பேசினா பேச்சாக இருக்கணும், உறவாக பேசுகிறோம் உறவாக இருக்கணும், சந்தோஷமாக பேசினா சந்தோஷமாக இருக்கணும், கவலையாக பேசுனா கவலையாக இருக்கணும், ஆனந்தமாக பேசுனா ஆனந்தமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக பேசுனா மகிழ்ச்சியாக இருக்கணும், விளையாட்டாக பேசுனா விளையாட்டாக இருக்கணும். எது பேச்சு பேச்சாக இருக்கணும். ஒரு பேச்சுக்குதுனா சாதாரணமாக பேசுனா சாதாரணமாக பேசிடணும். அது சீரியஸ் லெவலில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அந்த சீரியஸ் லெவலில் எடுத்துகிட்டு போகும்போது விளக்கம் எல்லாம் கொடுக்க முடியாது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த விளக்கம் கொடுக்குற வேலையே யாருக்கும் ஆகாது. விளக்கம் உன்னை விளக்கமாக அடிக்குமா அப்படின்னா, விளக்கமெல்லாம் கொடுக்க முடியாதுங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில். விளக்கம் கொடுத்தா டைம் ஆகிட்டே இருக்குது, புரியாது, அது அனுபவப்படுது, அது ராஜா அனுபவப்படுற ராஜான்னு சொல்ல முடியும். வேறு என்ன பண்ண முடியும்? நாகரிகமாக இருங்கள், சின்ன பசங்களும் நாகரிகமாக இருங்க சரிங்க. எடுத்தோன்னே சம்பளத்தால் யாருக்கிட்டும் கேட்காதீங்க, அது ஏதோ ஒரு வழியில் பயங்கரமான ஒரு பிரச்சனையும் வரும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அனுபவம் 10 வருஷத்துக்கு மேலே அனுபவம் இருக்கிற ஆளுக்கிட்ட நீங்கள் அதை கற்றுக்கலாம். எடுத்தோன்னா 2 வருஷம் 3 வருஷம் 20 லட்சமே வாங்கிட்டு, அது நமக்கு தேவையில்லாது. பிடிச்சதான் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.